வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, அஃப்கோர்ஸ் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம உடம்பு வந்து எந்த அளவுக்கு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கணும். அப்போ தான் கோடையினால் ஏற்படுற எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம தப்பிக்க முடியும். என்னென்ன பண்ணிக்கலாம்னா, அது தயவு செய்து ஒன்று விட்டு ஒரு நாள், அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து கண்டிப்பாக கூலிங்கான வாட்டரில் வந்து தலை குளிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் நம்மளோட உடம்போட ஹீட்டை வந்து வெளியாக போக்குங்களா. வீட்டில் அம்மாக்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ தெரியப்படுத்தாமல் வேப்பிலையோட பூவை வச்சு ரசம் வச்சு கொடுத்துருங்க. ஓகேங்களா? வேப்பிலையோட பூவை ரசம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாடி வந்து கூலிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கும்போது அம்மை போடுறத கண்டிப்பாக தவிர்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கேட்குறாங்களா, அதுலேருந்து மாற்றுக்க வேற என்ன உதாரணமாக கூலிங்காக வீட்டிலவே உங்களுக்கு பழைய காலத்து உணவு முறைகள் என்ன உங்களால் செய்து கொடுக்க முடியுமோ. இப்போ வந்து பயிர் சீசன் இல்லையா, உளுந்து பயிர் சீசன் வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமான சீசன். இப்போ தான் எடுப்பாங்க, அறுவடை பண்ணுற நேரம் இல்லையா. ஸோ அப்போ வந்து பயிரில் வந்து நிறைய விதமான உணவு வகைகள் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடைச்சிரும், சேம் டைம் வந்து உடம்பு வந்து கூலிங் ஆகியும் வச்சுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப நான்வெஜ் கொடுக்காம ரொம்ப ஈஸியாக செரிமானம் ஆகிற உணவுப் பொருட்களை வந்து பெரியவங்களுக்கு கொடுங்க. அண்ட் வந்து கார வகைகளை வந்து கண்டிப்பாக குறைங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஒரு 55-60 வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குடல் புற்றுநோய் வர்றதுக்காக காரணம் என்னென்னா, அதிகப்பட்ச காரம் யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ 50 வயசுலேருந்து உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அடிக்கடி வந்து நீங்கள் அந்த கஞ்சி மாதிரியான விஷயங்கள், ஈஸியாக செரிமானம் ஆகிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த வெயிலேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த கோதுமை மாவில் செய்கிற உணவுப் பொருட்கள், மைதா மாவில் செய்கிற உணவுப் பொருட்கள் இந்த சம்மர் வெக்கேஷன் டைமில் எல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. சாதம், பழைய சாதம் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இட்லி தோசை சாப்பிட்லாம் நீங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி வெளியில் போகிறோம், நம்ம வந்து ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கும்போது டைரெக்டாக பாலை வந்து உங்களுக்கு வந்து காய்ச்சாமலே வந்து அவங்க வந்து ஜூஸில் கரைப்பாங்க. அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. அது மறுநாள் பார்த்திங்கன்னா டிசென்ட்ரி மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ என்ன செய்யணும், குழந்தைங்க ஜூஸ் கேட்குறாங்கன்னா லெமன் தாங்க பெஸ்ட்டு, நமக்கு நேராகவே காய்க்குது. அதை வந்து நம்ம தாராளமாக லெமன் ஜூஸ் போட்டு தாராளமாக நம்ம குடிக்கலாம். அப்புறம் வேறு என்ன ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக ரொம்ப ஈஸியாக கம்மியான ரேட்டில் என்ன கிடைக்குதோ இந்த சம்மர் வெக்கேஷனில், அதில் வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி கொடுக்குறத வந்து ஒரு டைம் பாஸாகவே வச்சுக்கோங்க. குழந்தைங்களை அதிகமாக வெளியில் அனுப்புகிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி, வெளியில் போய் பசங்க விளையாண்டுட்டு வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, உடனே ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணியை எடுத்து குடிக்கிறதுக்கு நிற்பாங்க, இல்லைனா ஐஸ் கட்டி எடுத்து என்ன செய்வாங்க தண்ணியில் போட்டு குடிப்பாங்க. அதுதான் டான்சிலைட்டிஸ் வர்றதுக்கான மெயின் ரீசன். இந்த சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு தொண்டைவலி வரும். காரணம் நிறைய அந்த சில் வாட்டர் குடிச்சு பார்த்திங்கன்னா தொண்டையில் வந்து சதை வளர்ச்சி ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு மைனர் சர்ஜரி மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம கேட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்னா ஏர்லி மார்னிங் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சிடணும், இல்லைனா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்குன்னு தண்ணி நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பகலில் வந்து அந்த ஹீட் ஆகிற லெவல் வந்து அந்த நம்ம பிடிச்சி வச்சுருக்க தண்ணிக்கு இருக்காது. நம்ம பகலில் காலையில் தண்ணி பிடிச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி அது வந்து டேங்க் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால் நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்க குடிக்கிறதுக்கும் உங்கள் பெரியவங்க குடிக்கிறதுக்கும் வந்து நீங்கள் தனியாக ஒரு தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் படுங்க. அந்த தண்ணியை நீங்கள் பகலில் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல கூலிங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் அப்புறம் வந்து மண்பானை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இட்ஸ் அ பெஸ்ட் வே டு ட்ரிங்க் வாட்டர். ஓகேங்களா? ஸோ மண்பானையை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் கொஞ்சோண்டு வெட்டி வேர் போடலாம், இல்லை மண்பானைக்கு கீழே வந்து நமக்கு வந்து என்ன செய்யலான்னா மணல், ஆற்று மணலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து நம்ம அந்த பானையை வச்சு தண்ணி வச்சு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் எனி டைம் கூலிங்காகவே இருக்கும். ஆனால் டெய்லியுமே தண்ணி வந்து மாற்றிடணும். 2-3 நாள் வச்சு குடிக்கக்கூடாது மண்பானையில், அவங்களுக்கு அந்த மாதிரி குடித்தா தலை பாரம் வந்துடும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணணும், டெய்லியுமே மண்பானையை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சு தான் குடிக்கணும். ஓகேங்களா?
ஸோ சம்மரில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. வெயில் நாளில் ஏற்படுற பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தாய்மார்கள் அண்ட் பெரியவங்க குழந்தைங்களை எப்படி சேஃப்டி பண்ண முடியுமோன்னு பார்த்து நல்லபடியாக உங்கள் குழந்தைங்களையும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் பாதுகாத்துக்கோங்க. அண்ட் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, வெளியில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே உங்களோட என்டர்டைன்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.